மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ஒரு மூலிகை துவையலுங்க. இருவாச்சி இலைன்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம், இருவாச்சி இலை. இந்த இருவாச்சி இலையை வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த இருவாச்சினா என்னென்னு சொல்லிடுறேங்க. இது வந்து சித்தர்களால் இருவாசி இலை அப்படின்னு சொல்லப்படும். இருவாசி இலை அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நுரையீரல் வடிவத்தில் இருக்கும். இது ஒரு வாசி, இது ஒரு வாசி, இடது பக்க வாசி, வலது பக்க வாசி. வாசின்றது மூச்சு சுவாசம், இழுத்து விடுறது தான் வந்து வாசின்னு சொல்லுவோம். அந்த நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த இருவாசி இலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ நீங்கள் கடந்த கால கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரமாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும், என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து நான் போடுறது எல்லாமே வந்து இந்த கோவிட் பேண்டமிக்காக சின்னவங்களையோ இல்லை பெரியவங்களையோ இல்லை நம்மளை மாதிரி ஆட்களையோ வந்து நம்ம எப்படி அந்த மாதிரியான தொற்று வியாதிகள்லேருந்து நம்ம நம்மளை வந்து காப்பாற்றிக்கிறது, உணவே மருந்துன்ற அந்த தற்சார்பு வாழ்வியல் ரீதியில் நம்மளை எப்படி நம்ம வந்து தற்காத்துக்கிறது அப்படின்னு சொல்லி நான் போட்டுட்ருக்கிறேன். இதில் இதனுடைய காரணம் வந்து நான் உங்களுக்கு இலையோடைய வடிவத்தை சொல்லிட்டேன். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம நுரையீரல் சம்பந்தமான தொற்றுகளுக்கு ஒரு நல்ல அருமருந்து, அருமையான உணவு எல்லாமே சொல்லலாம். இந்த இலையில் வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டு குடிக்கலாங்க. சாதாரணமாக இந்த தண்ணியில் கொதிக்க வச்சு பனங்கற்கண்டு போட்டு டீ போட்டு குடிக்கலாம். நுரையீரல் சம்மந்தப்பட்ட தொற்றுகளுக்கு வந்து அருமையான ஒரு அருமருந்து. இதில் வந்து எங்கள் அம்மா இன்னைய வரைக்கும் இதில் துவையல் செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க, நாங்கள் சாப்பிடுவோம். இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, புளி, கருப்பு தோலோடு இருக்கிற உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்ந்து துவையல் செஞ்சு தருவாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மலர் வந்து இதோடைய மலர் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில், அதாவது நம்ம பூவரசன் மரத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் பூ மாதிரியே இருக்குங்க. இது ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே. பாருங்கள், இதான் அதோடைய பூ. சாப்பிட்றதுக்கு சுவையற்ற நிலையில், அருமையான ஒரு நிலையில் இருக்கும். சாப்பிட்றதாம்மா, நீங்கள் சாப்பிடுங்க. ரோஜா பூ சாப்பிட்ற மாதிரி இருக்கா? அருமையாக இருக்குங்க. இது வந்து சுவை இன்னும் பெருசாக இருக்காதுங்க. இதோட உண்மையான உன்னதமான சுவைன்னு சொல்லப்போனால் தோறப்பு சுவை லேசாக இருக்கும்னு சொல்லலாம், இனிப்பு சுவை லேசாக இருக்கும்னு சொல்லலாம். பட் பெருசாக எதுவும் தெரியாதுங்க. நம்ம நொங்கு சாப்பிட்டா எப்படிங்க இருக்கும், அந்த மாதிரி ஒரு சுவையில் தான் இருக்கும். லேஸ் இனிப்பு அப்படியே சவுக்கு சவுக்குன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், அருமையாக இருக்கும். இதோட உண்மையான அர்த்தம் வந்து இது தாங்க. இதில் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு துவையல் செஞ்சு அது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இதோட மருத்துவ குணங்கள் ஆனால் இவ்வளோதாங்க. நுரையீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் மிக அருமையான மருந்து. நம்ம இப்போ இருக்கிற ஆங்கில காய்கறிகள்னு சொல்லக்கூடிய, இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ்னு சொல்லக்கூடிய கேரட், பீன்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். கேரட்டை கட் பண்ணால் உள்ளே கண்ணு மாதிரி இருக்குது, கண்ணுக்கு நல்லது. வால்நட்டை உடைச்சா மூளை மாதிரி இருக்குது, சாப்பிட்டா மூளை வளர்ச்சிக்கு நல்லது. பாதாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாக உடைச்சோம்னா நுரையீரல் மாதிரி இருக்குது, நுரையீரல் நல்லது. ஃபோலிக் ஆசிட் ஜாஸ்தி இருக்குது, குட் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்குது, இதெல்லாம் ஓகேங்க இருக்குது. இதெல்லாம் நல்லது தான், நான் இல்லைன்னா சொல்லலை. அதெல்லாம் எங்கேருந்தோ இங்கே வந்திருக்கு. இங்கே என்னென்ன இருக்கோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பயன்படுத்தினாலே இந்த மண்ணுக்கு, இந்த மண்ணின் மைந்தனுக்கும் என்னவோ அது தாங்க முதல்ல எடுக்கும். அதுக்கப்புறம் தான் அடுத்ததெல்லாம், அதாவது அதெல்லாம் அலோபதி மாதிரி அது உள்ளே போய் செட் ஆகி அதுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது ஒர்க் பண்ணும். இதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. இதெல்லாம் அப்படியே சாப்பிட்றதுனாலும் நீங்கள் சாப்பிட்லாம். கருவேப்பிலை மனம் வரும், அருமையாக இருக்கும். இதோட தேவையான பொருட்கள் துவையல் செய்கிறதுக்கு என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு இப்போ காட்டிடுறேன். நல்லா அலசி நரம்பு நீக்கின திருவாச்சி இலை, கருப்பு தோல், உடைத்த கருப்பு தோல் உளுந்து, கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, காய்ந்த மிளகாய், கடுகு, சீரகம், நம்ம நிலத்திலே விளைஞ்ச எள்ளுலேருந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இதையெல்லாம் நம்ம வந்து எப்பயும் போல் வதக்கி, எல்லாம் அந்த புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னிலாம் செய்கிற மாதிரி வதக்கி செய்ய வேண்டியதாங்க. உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் சாப்பிட வேண்டாம், காலையிலேயோ இல்லை மதிய நேரத்துலேயோ சாப்பிட்லாம். கஞ்சிக்கு துவையலாக தொட்டுக்கலாம், சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். அதேமாதிரி காலை நேரத்தில் இட்லிக்கோ தோசைக்கோ சப்பாத்திக்கோ வந்து இதை நீங்கள் தொட்டுக்கா சைடிஷாக தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையான ஒரு விஷயங்க. இதை நான் போய் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன், துவையல் வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம இதை பற்றி கொஞ்சம் விஷயங்கள்லாம் பேசலாம்.
தாங்க நம்ம சொன்ன அந்த இருவாச்சி இலையோடைய துவையல். இதில் வந்து வேணுன்றவங்க நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம். இன்றைக்கி புதன்கிழமை நான் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குடித்ததுனால நான் நல்லெண்ணெய் ஊற்றலைங்க. அதில் ரொம்ப அருமையாக இருக்கும். கோதுமை தோசையோட எந்த ஒரு டிஃபன் ஐட்டத்தோடையும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். முக்கியமாக வந்து சுடுசாதத்தோட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்ல முடி நுரையீரலுக்கு மேற்கொண்டு பலம் சேர்க்க உணவே மருந்துன்ற முறையில் அந்த இருவாசி இலையை வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்களும் இதை வந்து ருசித்து சாப்பிட்டுட்டு இதனுடைய இதுக்கு மேற்கொண்டு ஏதாவது ஆட் பண்ணலாம், இதை விட இன்னும் பெஸ்ட்டாக ஆட் பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுனால எனக்கு உங்களுக்கு தகவலை வந்து பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் எங்கள் பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் indianheritager.com மற்றும் indianheritager.org ஆகிய இரண்டு வெப்சைட்டிலையும் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.